பலமுறை பேச வச்சிருக்கார் நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா தலைத்து கிறிஸ்தவர்களை பட்டியல் படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் அதே போல வன்னிய கிறிஸ்தவர்களுக்கும் இழைக்கப்பட அநீதி கிறிஸ்தவ வன்னியர்கள்னா பிசி இந்து வன்னியர்கள்னா எம்பிசி என்ற அந்த குறையும் இருக்கிறது இதெல்லாம் சட்டப்பேரவையில தீர்மானமாக நிறைவேற்றி ஏன்னா எல்லா எதிர்க்கட்சிகளும் அவங்களுடைய அரசியல் தேர்தல் அறிக்கையில இதை வந்து வலியுறுத்திவிட்டு தான் இருக்காங்க எனவே அந்த கோரிக்கையினை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கல்லறை தோட்டம் ஒரு நகரம் உருவாகிறப்ப ரோடு போட்டாச்சா தண்ணி கொடுத்தாச்சாங்கிறதான் பார்க்குறோம் ஆனால் கல்லறை தோட்டம் இருக்கா இந்துக்களுக்கு சுடுகாடு இருக்கா இஸ்லாமியர்களுக்கு அடக்கஸ்தலம் இருக்கான்னு பார்ப்பதில்லை எத்தனையோ தடவை மண்மிகு தளபதி அவர்களிடம் நாங்கள் கோரிக்கை போது பல இடங்களில் கல்லறையை எங்களுக்கு உருவாக்கி தந்தவர் அதே போல இந்த கோரிக்கையும் ஐந்து ஏக்கர் நிலம் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கி தர வேண்டும் வேண்டுகோள் வைக்கின்றோம் அடுத்ததாக சிறுபான்மையினர் ஆலயங்கள் கட்டுவது கிறிஸ்துவ ஆலயங்கள் கட்டுவதற்கும் இஸ்லாமியல் பள்ளிவாசல் கட்டுவதற்கும் இப்போதெல்லாம் உரிய காரணமின்றி மறுக்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையிலே நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உங்கள் பட்டா நிலங்களில் நீங்கள் தேவாலயம் கட்டுவதற்கு யாரிடம் அனுமதி வேண்டும் கர்த்தரின் அருளால் ஆட்சி அமைந்தால் அது நிறைவேற்றப்படும் என்று இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து அன்று உறுதி கூறிவிட்டு சொன்னாங்க ஆனா பத்து வருடம் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க ஒன்றுமே செய்யல சிறுபான்மை நலத்துறை அலுவலர்களை நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கி தரப்பட வேண்டும் என்று சொல்லி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை சிறுபான்மையினுடைய அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் நீங்கள் உதவித்தரமான கோரிக்கை வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி